குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸில் கோவ்டினேட் ஜியோமெட்ரி பார்த்துட்டுருக்கோம் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஸோ இன்னைக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம்னோட ஃபார்முலா பார்க்கலாம் இதில் டூ இன்டர்செப்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஸோ ஃபார்முலா பார்க்கலாம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்வல் டு ஒன் ஏங்கிறது எக்ஸ்னோட இன்டர்செப்ட் பிங்கிறது ஒய்னுடைய இன்டர்செப்ட் ஸோ அப்போது டூ இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் எக்ஸிஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல டுவெல்த்து சம் பார்க்கலாம் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸிஸ் ஆர் கிவன் பிலோ ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபோர் கம் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்செப்ட் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு இன்டர்செப்ட் அப்போது இன்டர்செப்ட்டை கொடுத்துட்டு ஈக்வேஷன் கேட்டாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும் சொல்யூஷன் ஈக்வேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் பைஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் பை ஏவுக்கு பதிலாக ஃபோர் ப்ளஸ் ஒய் பை தீனோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எழுதிக்கலாம் ஓகே இப்போ அடுத்ததாக இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எக்ஸ் இன்டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஃபோர் ஒய் பை ஃபோர் இன்டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கிது தென் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இந்த 24 ஃபோரை கொண்டு வந்தரலாம். மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர்ன்னு ஆகும் அப்போது இங்கே எக்ஸனோட டேர்ம்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த 2 டேர்ம்ஸ் x and y டேர்ம்ஸை இங்கே ரைட் சைடு கொண்டு வந்தரலாம். அப்போ 6x எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் to ஃபோர் ஈக்குவல் இங்க ஜீரோ இப்போ இங்கே கோய்பிஷன்ஸ் வந்து டூனோட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போது என்ன கிடைக்கும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ டூ இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் ஓகே அடுத்ததான் தேர்ட்டீன்த் சம் அதே எக்ஸைஸில் தேர்டீன்த் சம் கொஸ்டின் ஃபைன் த இன்டர்செப்ட் மேர்ட் பை த லைன் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் ஃபஸ்ட் ஒன் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த இன்ட்ரெஸ்டே போன சம்மில் டுவெல்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸெப்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க இங்கே ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இன்ட்ரஸெப்ட் என்னன்னு கேட்டுருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட் ரோமன் பார்க்கலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் எழுதிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணனும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிடலாம் என்ன வரும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அடுத்ததாக இந்த டேர்ம்ஸை இந்த சிக்ஸுங்கிற நம்பரை வந்து ஒன் அப்படின்னு மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது அது ஒன் அப்படின்னு ஆகும் அப்போது ஹோல் ஈக்குவேஷனையும் சிக்ஸால் டிவைட் பண்ணலாம் அப்போ த்ரீ எக்ஸ் பை சிக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை சிக்ஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் பை சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ சார் சாரி ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு ஒன் டூ சார் டூ த்ரீ டூ சார் சிக்ஸு இங்கே ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன ஒரு பேலன்ஸு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒய் பை த்ரீ ஈக்குவல் டூ ஒன் அப்படின்னு கிடைக்குது ஓகே எக்ஸ் பை டூ அப்படியே எழுதிக்கலாம் நீங்கள் வந்து ஃபார்முலாக ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடலாம் மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் இப்போது இந்த ஃபார்மேட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண அப்படின்னா எக்ஸ் இன்ட்ரஸெப்ட் ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு கிடைக்குது ஒய் இன்டர்செப்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குது ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் டூ சம்ஸ் இருக்குது அதில் ஒன்று சால்வ் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி தேர்ட்டீன்த்தில் ஒன் போட்டாச்சு மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணி கிளாஸ் ஒர்க் நோட்டில் போட்டு வைங்க டுவெல்த்தில் ஒரு செகண்ட் சம்மும் தேர்டீனில் செகண்ட் சம்மும் சால்வ் பண்ணி நோட்டில் போட்டு வச்சிருங்க ஓகேவா அடுத்ததா ஃபோர்டீன்த் ரோமன் பார்க்கலாம் ஃபோர்டீன்த் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரோ ஒன் கமா மைனஸ் ஃபோர் அண்ட் ஹேஸ் இன்டர்செப்ட் விச் ஆர் இன் த ரேஷியோ டூ ஈஸ் டு ஃபைவ் கொஷின் என்ன அப்படின்னா இங்கே இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஈக்வேஷன் கேட்டிருக்காங்க ஈக்வேஷன் வந்து என்ன ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும் இந்த இன்டர்செப்டினோட ரேஷியோ வந்து டூ ஈஸ் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த லைன் வந்துட்டு ஒன் கம்மா மைனஸ் ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்தாவே நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ணணும் எப்படின்னு பார்க்கலாம் கிவன் ரேஷியோ ஆஃப் இன்டர்செப்ட் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு டூ ஈஸ் டு ஃபைவ்னு எழுதிக்கலாம் இப்போ இங்கே ரேஷியோவில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கலாம்

இப்போது இந்த first equationல இந்த பாயிண்ட்ஸை substitute பண்ணுறோம் இப்போ ஒன்னுக்கு பதிலாக எக்ஸ் சாரி ஒன் எக்ஸுக்கு பதிலாக ஒன் ஒன் பை டூ கே ப்ளஸ் ஒயினோட வேல்யூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் கே ஈக்குவல் ஒன் இப்போ இதை cross multiply பண்ணலாம் 1 இன்ட்டு ஃபைவ் கே ஃபைவ் கே டூ கே இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் கே பை டூ கே ஃபைவ் ஃபைவ் கே டென் அப்படின்னு கிடைக்கிது இப்போது ஃபைவ் கேலேருந்து எயிட் கே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ கே பை டென் கே ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் இப்போ இந்த கேவையும் கே ஸ்கொயரில் ஒரு டேர்ம்ஸு கம் கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன ஒரு மைனஸ் த்ரீ பை டென் கே ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கிடைக்கிது அடுத்ததாக மைனஸ் த்ரீ அப்படி வச்சுட்டு டென் கேவை ஒன்னோட மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் கேன் கிடைக்குது ஸோ தேர் ஃபோர் கே ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டென் இப்போது கேனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த கேனோட வேல்யூவை கொண்டு போய் எக்ஸில் சப்ஸ்ட்யூட் பண்ண சாரி ஃபஸ்ட் ஈக்வேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இப்போது சப்ஸ்டியூட் கே ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டென் இன் ஈக்குவேஷன் ஒன் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் பை டூ கே ப்ளஸ் ஒய் பை ஃபைவ் கே ஈக்குவல் டு ஒன் அப்போது எக்ஸ் பை டூ இன்ட்டு கேவுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ பை டென் ப்ளஸ் ஒய்இ பை ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டென் ஈக்குவல் டு ஒன் இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் டூ சார் டூ ஃபைவ் டூ சார் டென் அதேமாதிரி இங்கே ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் அப்போ என்ன இருக்கும் X எக்ஸ் பை மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ப்ளஸ் ஒய் பை மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்குது இப்போ இந்த டேர்ம்ஸாக ரெசிப்ரோக்கில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு 5 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும் அதே மாதிரி இங்கே 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிரும். அப்போ equation என்ன வரும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் 3, த்ரீ ப்ளஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீ கிடைக்குது இப்போது மைனஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ ஒய் இங்கே த்ரீ வந்து இந்த டேர்ம்ஸோட ஒன்னோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்குது ஸோ இங்கே எக்ஸனோட சைன் மைனஸில் இருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸை நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம் அப்போ என்ன வரும் 5x எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இன்டர்செப்டினுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க அந்த ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகே அப் அடுத்ததாக ஃபோர்டீன்த்லேயே செகண்ட் சம் பார்க்கலாம் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரோ மைனஸ் எயிட் கம் ஃபோர் அண்ட் மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் இப்போ இங்கே கொஷின் என்ன அப்படின்னா இதுலேயும் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க இதில் அந்த இன்டர்செப்டினுடைய அந்த ஆக்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ இன்டர்செப்டினோட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் இன்டர்செப்ட் ஓகேவா ஈக்குவல் இன்ட்ரஸெப்ட் ஓகேவா ஒரே இன்டர்செப்டில் அந்த கோஆர்டினேட் ஆக்சஸை இன்டர்செக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதனோட மீனிங் அப்போ அந்த ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது மைனஸ் எயிட் கம் ஃபோருங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன தான் கொஸ்டின் சொல்யூஷன் கிவன் ஏ ஈக்குவல் டு பி ஏவும் பியும் தான் இன்டர்செப்ட் அப்போ அந்த ரெண்டுமே ஈக்குவல் இப்போ ஃபைவ் அப்படின்னா எக்ஸனோட இன்டர்செப்ட்டும் ஃபைவ் ஒயினோட இன்டர்செப்ட்டும் ஃபைவாக இருக்கும் அப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் இப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால பிங்கிற பிளேஸில் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு ஒன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ஏவை இங்கே செப்ரேட் சாரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் எயிட் கமா ஃபோர்ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது ஸோ இட் பாசஸ் த்ரோ மைனஸ் எயிட் கம்ஆ ஃபோர் அப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்ஸை சப்ஷ்ரூட் பண்ணுறோம் மைனஸ் எயிட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எயிட் ஒய்க்கு பதிலாக ஃபோர் ஈக்குவல் டு ஏ இப்போ மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கிது ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் வேணுமோ அந்த ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம் அதுக்கு இந்த ஏனோட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் எக்ஸ் பை ஏவுக்கு பதிலாக மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒய் பை ஏவுக்கு பதிலாக மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் இப்போ இங்கே மைனஸ் ஃபோர் காமனாக இருக்கிறனால அந்த மைனஸ் ஃபோர் எடுத்து ஒன்னோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மைனஸ் ஃபோர் இங்கே வந்தது அப்படின்னா ப்ளஸ் ஃபோர் ஆகும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க தேங்க்யூ ஸ்ட்ரூ